ஹாய் ஹலோ வெல்கம் டு ட்ராக் மோர் யூடியூப் சேனல் இன்சிவில் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டாப் மோஸ்ட் இன்டர்வியூ கொஷின்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் ஆல் இருக்க ஐக்கனை பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்கள் யூடியூப் இன்பாக்ஸில் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் த மினிமம் நம்பர் ஆஃப் லாங்கிட்யூட்னல் பாஸ் ப்ரொவைடட் ஃபோர் ரெக்டாங்குலர் கோலம் ஷுட் பி ஃபோர் நம்பர்ஸ் நம்ம ரெக்டாங்குலர் கோலம் போடும்போது லாங்கிட்யூட்னல் ராஸ் தட் இஸ் ரீபார்ஸ் வந்து எத்தனை நம்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஃபோர் நம்பர்ஸ் நம்ம வந்து ரெக்டாங்குலர் காலம் யூஸ் பண்ணும்போது ப்ரொவைட் பண்ணிருக்கணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் த மினிமம் நம்பர் ஆஃப் லாங்கிட்யூடல் பாஸ் ஆஃப் சர்க்குலர் காலம் ஷுட் பி சிக்ஸ் நம்பர்ஸ் நம்ம சர்க்குலர் காலம் ப்ரொவைட் பண்ணுறோம் போடுறோம் அப்படின்னா மினிமம் வந்து எவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் லாங்கிட்யூனல் பாஸ் தட் இஸ் ராட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னா சிக்ஸ் நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும் நெக்ஸ்ட் கொஷின் ஃபோர் எம் டுவெண்ட்டி கிரேட் ஆஃப் காங்கிரீட் த குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் ரெக்யர்ட் ஃபார் ஃபிஃப்டி கேஜி ஆஃப் சிமெண்ட் தட் இஸ் ஒன் பேக் ஆஃப் சிமெண்ட்டுக்கு வந்து எம் டுவெண்ட்டி கிரேட் ஆஃப் காங்கிரீட் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கணும் ஆஸ் பர் ஐஎஸ் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் டூ தௌசண்ட் படி அப்படின்னா தேர்ட்டி லிட்டர்ஸ் நெக்ஸ்ட் கொஷின் த லாங்கிட்யூட்னல் ரெயின்ஃபோர்ஸிங் பாஸ் இன்ஏ காலம் நாமினல் கவர் ஷெல் நாட் பி லிஸ்ட் தென் ஃபார்ட்டி எம்எம் நம்ம காலம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் போடும்போது நாமினல் கவர் வந்து எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா ஃபார்ட்டி எம்எம் கொடுக்கணும் அதுக்கு கம்மியாக இருக்கக்கூடாது நெக்ஸ்ட் கொஷின் த கிரேட் ஆஃப் காங்கிரீட் இன் சி வாட்டர் அல்லது எக்ஸ்போஸ்டு டைரக்ட்லி அலாங் சி கோஸ்ட் லீஸ்ட் கிரேட் இன் பிளைன் காங்க்ரீட் அண்ட் ரெயின்ஃபோஸ்ட் காங்கிரீட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா எம் டுவெண்ட்டி அண்ட் எம் தேர்ட்டி இருக்கணும் நம்ம வந்து சி வாட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த இடத்துல நம்ம காங்கிரீட் போடணும் அப்படின்னா அந்த இடத்துல மினிமம் பிளைன் அண்ட் ரெயின்ஃபோர்ஸ்டு காங்கிரீட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா எம் டுவெண்ட்டி அண்ட் எம் தேர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கணும் நெக்ஸ்ட் கொஷின் த மினிமம் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் ஆஃப் காங்கிரீட் டு பி டெஸ்டட் ஃபார் தேர்ட்டி ஒன் டு ஃபிஃப்டி மீட்டர் க்யூப் ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் காங்கிரீட் ஒர்க் வந்து எவ்வளோ போட்டிருக்கணும் அப்படின்னா ஃபோர் நம்பர்ஸ் நம்ம வந்து தேர்ட்டி ஒன் டூ ஃபிஃப்டி மீட்டர் க்யூப் ஆஃப் காங்கிரீட் வந்து நமக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த இடத்துல எவ்வளோ நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபோர் நம்பர்ஸ் வந்து சாம்பிள்ஸ் இருக்கணும் நெக்ஸ்ட் கொஷின் வாட் இஸ் தி யூனிட் வெயிட் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்டு காங்கிரீட் ரெயின்ஃபோர்ஸ்ட் காங்கிரீட்டோட யூனிட் வெயிட் டுவெண்ட்டி ஃபைவ் கிலோ நியூட்டன் ப மீட்டர் க்யூப் நெக்ஸ்ட் கொஷின் வாட் இஸ் தி திக்னஸ் ஆஃப் ஃபூட்டிங் அட் தி எஜஸ் ஆன் சோல்ஸ் ஷுட் நாட் பி லேஸ் தென் ஒன் ஃபிஃப்டி எம்எம் next question what is the partial safety factor for steel steel order partial safety factor 1.15 what is the மினிமம் திக்னஸ் ஆஃப் வால்ஸ் வால்ஸோட மினிமம் திக்னஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஹண்ட்ரட் எம்எம் இருக்கணும் இப்போ நம்ம பார்த்த கொஷின்ஸ் எல்லாமே ஆஸ் பர் ஐஎஸ் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் டூ தௌசண்ட் படி தான் எல்லாமே பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு மேலும் பார்க்கணும் வேணும் அப்படின்னா நம்ம ட்ராக்மோர் யூடியூப் சேனல் இன்ஸுவில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் தேங்க்யூ